குடும்ப அட்டை இல்லாத எட்டு கோடி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்குள் இலவச உணவுப் பொருட்களை வழங்குமாறு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு உத்தரவால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குடும்ப அட்டையில்லாத தொழிலாளர்களின் குடும்பத்தில் தலா ஒருவருக்கு ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமையுடன் ஒரு கிலோ பருப்பும் இரண்டு மாதங்களுக்கு இலவசமாக வழங்க மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் எனினும் ஏராளமான தொழிலாளர்கள் சாலைகள் மூலம் நடந்தே சொந்த மாநிலங்களுக்கு திரும்பும் நிலை உள்ளதாக கூறிய அவர் இது கவலை அளிப்பதாக உள்ளது என்றார் தொழிலாளர்களின் பசியை போக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இலவச உணவுப் பொருட்கள் வழங்குவதை மாநில அரசுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மத்திய அரசின் சார்பில் சுமார் ஏழு லட்சம் டன் அரிசி ஒரு லட்சம் டன் கோதுமை ஆகியவை தொழிலாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருப்பதை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் சுட்டிக்காட்டினார் உணவுப் பொருட்களை பெறுவதில் முறைகேடுகளை தடுக்க ஏதுவாக தொழிலாளர்களின் விவரங்களை மாநில அரசுகள் பதிவு செய்வதுடன் பதினைந்து நாட்களில் அவர்களுக்கு உணவுப் பொருள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்